எங்கள் வீடுகளில் திண்ணியை போலவே காணாமல் போன மற்றொரு பகுதி முற்றம், முத்தம்னு சொல்லுவோம். கூடத்து நடுப்புற ஒரு திறந்த வெளி, அது திறந்த இடம். அது ஒரு தாவாரம் என்பது கொஞ்சம் உயரமாக இருக்கும், அதில் உட்குடிந்து இது இருக்கும், அநேகமாக சௌதரமாக இருக்கும். இது ஒரு மல்டி பர்பஸ் பிளேஸ் தான். இதுவும் கார்த்தால இந்த கண்ணுக்குட்டி பாலை குடிச்சிட்டும், பசுங்கண்ணுக்குட்டி துள்ளு துள்ளு துள்ளிட்டு போச்சுட்டு இருக்கும். அதை கொண்டு வந்து இங்கே தான் கட்டுற வழக்கம். அது கொஞ்சம் வளர்கிற வரைக்கும் இங்கே தான் இருக்கும். 10 மணி ஆச்சுன்னா காக்கா கத்தும். ஏன்னா எங்கள் அம்மா பூஜை பண்ணி காக்காக்கு சாதம் போட வரணும். நாழி ஆச்சுன்னா அது குரல் கொடுத்துரும். இந்த நாழி ஆச்சா அதுக்கு. அந்த மித்தத்தில் வந்து காய்கறி நறுக்க அங்கே உட்காந்துக்கலாம். சாயங்கால வேளையில் தான், அது வெயில் நேரத்தில் பண்ண முடியாது. காலை வேளை வெயில் வரத்துக்கு முன்னாடி செய்யலாம். அதை தானியங்கள்லாம் பகல் நேரத்தில் காய வைக்கலாம், வடகம் போடலாம். எல்லாத்துக்கும் அந்த நல்ல வெயிலோட நல்ல இடமா இருக்கும். அது ஓரங்களில் உயரமாத தாவாரத்தில் ஆட்டுக்கல் அம்மியும் புதைச்சிருக்கும். அரைக்க வேண்டியதெல்லாம் இங்கே அழகாக ஒரு காலை தொங்க போட்டுட்டு ஒரு காலை அழகாக மடிச்சுட்டு வாகா உட்காந்துட்டு அரைச்சிக்கலாம். சாயங்கால வேளையில் வந்து அப்பா உட்காந்துக்கிட்டு ஆளுங்கள்லாம் வந்து விவசாயம் அன்றைக்கி நடந்த விவசாய வேலைகள் கணக்கு வழக்கெலாம் பேசுவாங்க. மறுநாளைக்கு என்ன செய்யணுங்கிறது பேசுவாங்க. அதுக்கு சில சும் ஊர் வேலைகளோட ஊர் செய்திகளை கூட பேசிகிட்ருப்பாங்க. நானும் வந்தால் கூட இங்கே உட்காந்து பேசிகிட்ருப்பாங்க. அந்த இடத்துல வந்து ராத்திரியில் எங்களுக்கு சாப்பாடு போடுற இடம் அது தான். அழகாக கச்சிக்கிட்ட சாப்பாட்டை பசிச்சுட்டு வந்து எங்கள் கையில் வந்து போட குழிச்சிக்க, ஒரு கட்டவரலால் குழிச்சிக்கிட்டா அதில் குழம்பு வைக்க அமிர்தமாக இருக்கும் அந்த சாப்பாடு. அது வந்து எப்போவும் சாப்பிட்றதோட ஒருக்கும் கூடவே சாப்பிட்ருவோம். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அது சாப்பிட்றது. மருதாணி வச்சுக்கிறது அதுதான் இடம். இப்போ அந்த காலை வெட்டி கை நீட்டி மருதாணி வச்சுட்டு அதான் ராத்திரி வேலை மருதாணி வச்சுக்கிற இடம் அதுதான். லீவு நாளில் வந்து எங்களுக்கு ட்ராமா போடுற இடம் அதுதான். அப்புறம் ஆர்கெஸ்ட்ரா நடத்துறேன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற டப்பா பாத்திரம் அது கொண்டு வச்சு டப்பா டப்பா நடிச்சுட்டு கோணாமணன் பாடிட்டு ஒரு இசை அரங்கு வேறு அங்கே நடக்கும். அதே இடத்துல வந்து நீங்கள் எங்களை தவிர நிறைய ஜீவராசிகள்லாம் அங்கே உண்டு. அங்கே நிறைய குருவிகள் வந்து உட்காரும். மூளை மூலையாக சின்ன சின்ன தானியங்கள்லாம் கிடக்கும்ல, அதை பொறுக்கிறதுக்கு வரும். குறுக்கி நடிக்க அணில் ஓடும். அணில் ஆடு முன்றில் ஆறேன்னு சொல்லி சிரிப்போம். குறுக்கி நடிக்க ஓட அணில் ஓடும். அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு ப்ரீடிங் சீசன், அப்படியே ஒரே கிளிகள் கத்து கத்தும் கத்தும் மேலே உட்காந்துட்டு திறந்த வழி தானே, அப்படியே ஒரு கச்சப்பச்ச கச்சப்பச்ச கச்சப்பச்சன்னு எல்லா கிளியும் கத்தும். இங்கேருந்து அக்கூ பறவையோட சத்தம் கேட்கும். எனக்கு காவேரி தண்ணி வர போகிறதுனா அது அக்கூ பறவை கத்தும். அது எங்கேயும் மாடியில் உட்காந்து கத்தும். அது எங்கேருந்து கத்துறதுன்னு தெரியாது. அப்புறம் வெளி உலகத்துக்கும் நல்ல தொடர்பு இருக்குது. ஏன்னா மழை பெய்யுதா வெயில் அடிக்கிறதா எல்லாம் எங்களுக்கு தெரியும். அப்புறம் நாலு மூலை தாச்சு விளையாடுறதுக்கு. அப்புறம் அந்த உயரம் குறைவாக இருந்த மொத்த மருந்துனாக்க நாங்கள் உடனே வந்து குளம் கரையை குதித்து விளையாடுவோம். அதுலேயே மேலே கீழே குதித்து விளையாடுவோம். ரொம்ப பிடிச்ச இடம் வந்து என்னன்னு கேட்டால் அந்த இடத்துல தூண்டில் சாஞ்சிட்டு நாவல் படிக்கிறது. அதுதான் வந்து ரொம்ப பிடிச்சமான எங்களுடைய வேலைகளில் ஒன்று. அது மூலையில் அணில் வந்து குறுக்கி நடி போகிறது மட்டும் இல்லை, மூலையில் வந்து ஒரு கூடு கட்டி வச்சுருக்கோம். பகல் நேரத்தில் என்ன பண்ணும், அந்த கொஞ்சம் கீழே விழுந்துடும். அம்மா வந்து வெளியில் போயிருக்கோம். இது வெளியிலன்னா காக்கா கொத்திடும். அதுக்காக அது விரட்டி உள்ளே விரட்டி விரட்டி விடுவோம். அது புரியவே புரியாது. நாங்கள் அதுக்கு உதவி பண்ணுறோம். அந்த குறுக்கி கச்ச பச்சுன்னு ஓடும். அந்த அம்மா வந்துன்னா அப்படி ஒரு செகண்டில் அது தூக்கிட்டு ஓடி போயிடும் அம்மா வந்ததுனாக்க. அது வரைக்கும் அதை மத்தியானம் வேலை காப்பாற்றணும். ஓடி ஓடி காப்பாற்றணும். அதை எல்லாமா இருக்கிற அந்த இடத்துல வந்து விளையாட்டு இடமாகவும் எங்களுக்கு சந்தோஷமான இடமா. தாயக்கட்டில் கூட இங்கே விளையாடுவோம். அங்கே தாயக்கட்டை பல்லாங்குழலாம் கூட விளையாடுவோம். வெயில் இல்லாத இடத்துல ராத்திரி வேலையிலலாம் நம்ம விளையாடுவோம். அப்புறம் அந்த இடத்துல வந்து திடீர்னு எல்லாருக்கும் சேஃப்டின்லாம் நினைவு வந்தது. முதல்ல வந்து மேலே ஒரு முள் கொண்டு போட்டாங்க. அப்புறம் பிளாஸ் தட்டி போட்டாங்க. அப்புறம் கம்பி போட்டாங்க. அப்புறம் மூடவே மூடிட்டாங்க. இப்போ எங்களுடைய நிஜமாக எங்களுடைய சந்தோஷங்களை மூடிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா விடுதலோகத்தோட தொடர்பு நிறையா குருவிகளுக்காக வீடு முழுக்க எல்லாம் இருக்கும். அப்புறம் வரவங்க போகிறாங்களா உட்காந்து பேசுகிற இடமா இருக்கும்.
இன்னைக்கு எல்லாரும் சுத்தம் பற்றியும் கைகாலம் இப்படி வச்சுக்கணுங்க, சில பேர் ரொம்ப பெருசாக பேசுகிறாங்களே எல்லாரும். அந்த மூலையில் வந்து ஒரு பெரிய அண்டாவில் தண்ணி வச்சுருக்கோம், அண்டாவோ தவளையோ கங்காளமோ தண்ணி வச்சுருக்கோம். இந்த பாத்திரங்கள் அந்த காலத்து குழந்தைக்கு தெரியுமானே தெரியல. வச்சுருக்கோம், ஒரு சொம்பு வச்சுருக்கோம், பளபளப்பெல்லாம் தேய்ச்சி வச்சுருக்கோம், பித்தளையோ வெங்கலம் பளபளப்பெல்லாம் தேய்ச்சி வச்சுருக்கோம். அதை எடுத்து காலை அலம்பிட்டு தான் உள்ளே வரணும், அந்த மூலையில் அது வச்சுருக்கோம். அப்புறம் பைப்பெல்லாம் வந்தப்புறம் கூட அதில் அதில் பைப்பு வச்சுக்கிட்டாங்க. அங்கே காலை அலம்பாமல் யாரும் வரக்கூடாது, அங்கே தண்ணி இருக்கும், காலை முடி நேராக போய் காலை அலம்பிட்டு தான் உள்ளே வரணும். இவ்வளோ அழகான முத்தம் வந்து இன்றைக்கி இல்லை. நாங்கள்லாம் ரொம்ப சேஃபாக இருக்கோம், பயம் இல்லாமல் இருக்கோம். எவ்வளோ வருத்தமான விஷயம், அந்த எவ்வளோ சந்தோஷமான ஒரு இடத்த நம்ம நீங்கள் இழந்துட்டோ. பாதுகாப்புங்கிற பேரில் எப்படி இருக்கும் உலகத்தில், பாதுகாப்பு பாதுகாப்பு பயம் அச்சம் சந்தேகங்கிறது வந்து நம்மளுடைய நம்மளுடைய பழைய மகிழ்ச்சிகள்லாம் எடுத்துகிட்டு போயிடுச்சுங்கிறது தான் வருத்தமான விஷயம். அந்த முத்தத்தினுடைய இழப்பு ரொம்ப பெருசு.